ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் வெத்தலைப்பட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வெத்தலைப்பட்டி யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் வைன் பிளான் பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம வெத்தலைப்பட்டி யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டர்ட்டில் வைன் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரில் வந்து இது மாதிரி டார்க் கலரில் இருக்கிறது ரொம்பவே லைட் கலரில் வெளுத்து போன மாதிரி மாறிடும். அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஒரு சம்மர் கேர் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிளான்ட்டை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த டர்ட்டில் வைன் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கல்லட் வெரைட்டியை சேர்ந்தது, அதாவது கேக்டஸ் ஸ்கல்லன்ட்னு சொல்லுவாங்கல்ல, கேக்டஸ்னா முள் இருக்கிறது, ஸ்கல்லன்ஸ்னா அந்த முள் இல்லாமல் நம்ம ரோஸை மண்ணில் குத்த வச்ச மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய பேர்கள் சொல்லி வந்து இதை அழைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜேட் நெக்லஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா இன்ச் பிளான்ட், க்ரீப்பிங் இன்ச் பிளான்ட், அதுக்கப்புறமா க்ரீப்பிங் பேஸ்கெட் பிளான்ட், இது மாதிரியான பெயர்கள் எல்லாமே இது கொண்டு. இதோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. இது சவுத் அமெரிக்காவிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகள்லையும் வந்து பரவி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ல பிராணிகள் இருந்தது அப்படின்னா, இது மாதிரி கீழே தொட்டியில் வச்சு வளர விடாமல் ஹேங்கிங் பாட்டில் தொங்குற மாதிரி இதில் வந்து வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செல்ல பிராணிகள் தப்பி தவறி இதை வந்து நிறையா சாப்பிட்டுருச்சுன்னா, ஒரு ரெண்டு மூணு கைப்பிடிக்கு ஒரு ரெண்டு கைப்பிடியாவது சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ல பிராணிகளுக்கு வந்து வாமிட்டிங் வர்றதுக்கும், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கலாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இதை வந்து உங்கள் செல்ல பிராணிகள் கைப்படாத இடத்துல வைக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான்ட், அதாவது நம்ம சுற்றி இருக்க காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வீடுகளுக்குள்ளேயும் வந்து வைக்கலாம். இதை வீடுகளுக்குள்ளேயும் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம். எங்கே வச்சாலுமே ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக வந்து க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்க போது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கலவை, மண் தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடையும் வெல் ட்ரெயின்டா பாட்டாகவும் இருக்கணும், அதாவது எப்பவுமே ஈரப்பதம் இருக்கணும். அதே சமயம் வந்து மண் சொத சொதன்னு ரொம்ப தண்ணித்தன்மையோடு இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஈரமாக இருக்கணும், மாய்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு சன்லைட் பார்த்தீங்கன்னா, சம்மர் தவிர்த்து மற்ற டைம்லலாம் டைரக்ட் சன்லைட்லேயே வைக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மட்டும் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே, இங்கே ஒரு சில இலைகளோட கலரே பார்த்துருப்பீங்க, ரொம்ப டல்லாக இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும் இந்த இடத்துல வெயில் அடிக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு சில நேர்கோட்டில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து டல்லாக இருக்கும். அதோட காரணம் பார்த்தீங்கன்னா வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி வந்து நடக்கும். உங்கள் ஏரியாவில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்குன்னா வந்து நீங்கள் வெளியில் மாட்டலாம். எங்கள் ஏரியாவில் வெயிலின் தாக்கம் இப்போ ரொம்பவே கடுமையாக இருக்கிறதுனால நான் வந்து வெயில் படாத ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன கோடு மாதிரி மட்டும்தான் வந்து வெயில் படும், அதுவும் வந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் வந்து படும். அதுக்கே வந்து இது மாதிரி இது இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து வெயில் படணுங்கிற அவசியம் கூட இல்லை. சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கோடை காலத்தில் இதுக்கு வெயில் படணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வெயில் படாத இடத்துல கூட பிடிச்ச இடத்துல எங்கே பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லலாம் இதுக்கு கண்டிப்பாக வெயில் வேணும். அப்போ வந்து வேணால் நம்ம வெளியில் வந்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு எங்கே பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து ஒரு வாரத்தில் 4 தடவை தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இது எப்போ மண் ஈரப்பதத்தை செக் பண்ணிட்டு கொடுத்தா போதும். பட் இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாட்டரிங் இதை செக் பண்ணிட்டு குறைஞ்சது 7 நாளில் 4 நாளாவது கொஞ்சம் தண்ணியாவது விடணும். அப்படி இல்லைன்னா இது மேலே நான் இப்போ தெளிச்சு விட்டுருக்க மாதிரி தெளிச்சாவது விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறதுனால நம்ம எந்த பாட்டில் வச்சாலும் சீக்கிரமாகவே வந்தால் அது ஃபுல்லாக ஃபில் ஆகி வளர்ந்துடும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இலையுதிர் காலம் முடிஞ்சு
கோடை காலம் ஆரம்பிக்கிற அந்த நடு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் குட்டியாக ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து மனம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நடுவில் இந்த செடி ஒரு பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி மேலே வந்து அதில் குட்டியாக பால் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஃப்ளவர் வரணும், அதுக்கு வந்து மனம் இருக்காது அந்த ஃப்ளவருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஜான்வரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து வாரத்தில் 4 தடவையிலிருந்து 5 தடவை அல்லது 4 தடவை வந்து தண்ணி ஊற்றலாம். நம்ம இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அது தண்ணி ஊற்றுறத வந்து மாற்றிக்கலாம். உங்கள் ஏரியா கொஞ்சம் குளிரான கிளைமேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றின போதும், அல்லது சூடான வெப்பம் அதிகமாக இருக்க இடம்னா நீங்கள் வந்து தண்ணி 4 தடவை அப்படி இல்லைனா 5 தடவை வாரங்களுக்கு ஊற்றணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான்ட் வந்து குளிரான இடத்துல இருந்ததுன்னா நம்ம பெருசாக வந்து கண்டுக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா டைரக்ட் சன்லைட்டில் இது இருந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் இன்டைரக்ட் சன்லைட் படுற இடத்துலையும் வச்சு பாருங்க. டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வந்து கொஞ்ச நாள் வச்சு பாருங்க. லைட்டாக வாடுறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அப்பவும் வந்து லைட்டாக மறுபடியும் லைட்டாக மெதுமெதுவாக மாறிச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொண்டு போய் டார்க்கான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பிளான்ட் வந்து சாகாது, அவ்வளோ சீக்கிரம் சாகாது, ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங். இப்போ இது உங்களுக்கு நாற்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை இப்படி பிச்சு மண்ணில் குத்தி வச்சிங்க அப்படின்னாலே வந்து இது ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அதனால இது எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிளான்ட்டோட சம்மர் கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே வந்து லிங்க் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிளான்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வெத்தலை போட்டு யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.